ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது ஹொசூரில் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை டாக்டரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் மெட்ரோ கிராண்ட் சிட்டி எக்ஸ்டென்ஷன் குன்றத்தூர். நாளைக்கே வீடு கட்டலாம், 500 வீடு வந்தாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு 6 லட்சம் மிச்சம். கால் 8333-916-916. கிளப் ஹவுஸ்ல கர்மா, நீங்க என்ன இருக்கீங்க, உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். குட் ஈவினிங் சார். சோ இப்போ அண்ணாமலை அண்ணா வந்துட்டு ஏப்ரல்ல வந்து பாதயாத்திரை போறதா இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. அதுவும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அவருடைய பினான்சியல் 10 இயர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஓப்பனா டிக்ளேர் பண்றேன் எலெக்ஷன் கமிஷன் கிட்டன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ட்ரெண்ட் வந்து மற்ற கட்சி கிட்ட கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்களா? மற்ற எதிர்கட்சியும் இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சியோட அவங்க மூவ் பண்ணுவாங்களா, இல்ல அதே மாதிரி இந்த பாத யாத்திரை பத்தி என்ன உங்க ஒப்பீனியன்? பாத யாத்திரை ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அண்டு இவர் வந்து தன்னுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டாரு, உள்ள வந்து 37 ரூபா 55 காசு வச்சிருக்காருனா உடனே ஆஹா புத்தனெல்லாம் நம்புறானுங்களா? மக்கள் வந்து வேற மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் நம்பலை. இன்னும் சொல்ல போனால் பல பெரிய அரசியல்வாதிகள் திடமாக நம்புவது போல நானும் நம்புகிறேன். இன்று ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை, மக்களை பொறுத்தவரை ஊழல் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது, கட்டுப்படுத்தப்பட வேண்டியது எனக்கு இந்த செகண்ட் தாட்டும் இல்லை. பட் நான் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கிற பல்ஸ் பார்த்தா மக்களை பொறுத்தளவுக்கு ஊழல் ஒரு மேட்டர் இல்லை. யாருப்பா வந்து சாப்பிடாம இருக்கா, எவன்பா வந்து நக்காமல் இருக்கான், பானைகளை கை விட்டவன் எல்லாருமே விரல் சூப்பு தான் செய்வான் அப்படின்னு ஊழல் வந்து பறவைப்பட்டு காமன் மற்ற அரசியல்வாதிகள் அந்த மாதிரி வந்துருவாங்க நினைக்கல, அது வந்து நடக்காத ஒரு கனவு. நம்ம